ஹலோ கைஸ், வெல்கம் டு பட்ஜெட் பத்மநாதன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் வீடியோ பண்ண போகிறோம். புரட்டாசி மாதம் முடிஞ்சது காரணத்தினால் ஒரு எக் ஈட்டிங் சேலஞ்ச். இன்னைக்கு 24 hours ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக் தான் சாப்பிட போகிறோம். அதாவது பசிக்கும் போதெல்லாம் எக் தான் சாப்பிட போகிறோம், மற்ற எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதான் இன்னைக்கான சேலஞ்ச். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சு. 8:30க்கு மேலே எக்கு வாங்கிட்டு வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தென் இனிமேல் நம்ம சேனலில் அடிக்கடி இந்த மாதிரி சேலஞ்சிங் வீடியோ வரும். ஸோ நம்ம கிட்ட 30x இருக்கு. வீடியோட ஸ்டார்டிங்லயே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் இந்த டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருந்தாலோ இல்லை ஹார்ட் டிசீஸ் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஒபிசிட்டியாக இருந்தாலோ சாப்பிட வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5x மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே மோர் ஆக்டிவேஷனில் இருக்கணும். அதாவது ஜிம், ரன்னிங், வாக்கிங், நீங்கள் டான்ஸ் ஆடுறவங்க இருக்கலாம், நீங்கள் என்ன வேணால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக இன்வால்வ் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சு பண்ணலாம். 10x மேலேயும் நீங்கள் சாப்பிடலாம். நான் 30x சாப்பிட போகிறேன்னா அப்படிங்கிறது வீடியோவில் பாருங்கள். சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 12x சாப்பிட்ருக்கேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மேலேன்னா ஆண்டவன் செயல் தம்பி, ஆண்டவன் செயல். நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30x இருக்குது. அதில் ஒரு 5x மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணுறேன். பாயில் பண்ணி நான் அந்த 5x ஒயிட் மட்டும் நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா அந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு விதமாக எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 5x வச்சுருக்கேன். முக்கியமான விஷயம், இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்க்கும் போது எங்கள் அம்மாக்கே தெரிய போகுது, ஏன்டா ஒரு நாள் முழுக்க மொட்டை மொத்தம் சாப்பிட்டியான்ட்டு. ஏன்னா நான் சொன்னால் அவங்க கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி முடிச்சுட்டு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக திட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் இருக்கேன். நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 YX இருக்குது. என்ன உனக்கு வேணுமா தர? அது போக 5 egg யாக்கு இருக்குது. இந்த மஞ்சக்கரை நான் வந்து பண்ண சாப்பிட போகிறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாய்க்குட்டிக்கு போட போகிறேன். பட் அந்த 5x போடுவேன் அப்படின்னா அதுவும் கிடையாது, ஒரு 2x போடுவேன். ஏன்னா அது அவ்வளோக்கா நம்மளும் சாப்பிடக்கூடாது, அனிமல்ஸ் அவ்வளோக்க சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டாகுக்கு ஒயிட் ரைஸ் கூட அந்த முட்டையும் பிணைஞ்சு வைக்கிறேன். பார்ப்போம் அவள், ஏன்னா இந்த ரைஸ் மட்டும் அவள் போட்டால் சாப்பிடவே மாட்டான். இந்த முட்டை கூட ரைஸ் போட்டு வச்சு நான் அவளுக்கு சாப்பிட வைக்கிறேன். ஓகே கைஸ், நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 YX இருக்குது. நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிப்போம். இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த சேலஞ்ச் பண்ணுறது ஸ்டார்டிங் ரொம்ப ஈஸியாக தெரியும், ஃபுல் டே எக் சாப்பிட்றது பெரிய விஷயமா அப்படின்னு தெரியும். பட் கஷ்டம், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்குது. 12 X மேலே ஒரு நாளைக்கு சாப்பிட்ருக்கேன், அதனால கஷ்டம்தான். எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சக்தி உள்ளது. 1 full egg வந்து பார்த்தீங்கன்னா 6.5 gram ப்ரோட்டீன் இருக்கும். அதாவது இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 day அவங்க பாடி into 2, நான் வெயிட் வந்து சொன்னால் ஒரு 65 இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், into 2 130 gram ப்ரோட்டீன் 1 day எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது, மசில் டெவலப் நல்லாவே இருக்கும். புரட்டாசியம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ப்ரோட்டீன் நிறைந்த ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஜாஸ்தி இருக்கும். ஹீட் ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புரட்டாசி மாதம் அப்படிங்கிற ஒரு செப்டம்பர் டு அக்டோபர் அந்த சேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வெயில் காலத்துலேருந்து மழை காலம் மாறக்கூடிய டைமு. அப்போ பூமி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பூமியின் வெப்பத்தலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தள்ளும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மழை காலம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெப்பத்தெல்லாம் மேலே தள்ளும். அப்போது நம்ம பூமிக்கு மேலே இருக்கிற மனுஷங்க அந்த வெப்பத்தை அனுபவிக்கக்கூடாது. அதுவும் போக நம்ம ஹீட்டும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த புரட்டாசி மாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பூமிக்கு மேலே போங்கிற ஹீட்டும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் அதிகமாக ஹீட் எடுக்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். அதாவது எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னா, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் நிறையா வரும்.
நிறைய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆயிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பேர் அப்படி ஆனனால சரி நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி மேலே தூக்கி பழிய போடுவோம், சாமி சாமி சொன்னாங்க அப்படின்னா எல்லாம் செய்வாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புரட்டாசி மாதம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்து மக்கள் பிளான் பண்ணது பாருங்க. அடிக்கடி இந்த மாதிரி சேலஞ்ச் நிறைய வரும், இந்த மாதிரி சேலஞ்ச் நிறைய வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய விளாக்ஸ் போட்டிருக்கேன், நிறைய ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், யங்ஸ்டர்ஸோட என்டர்டெயின்மெண்ட்டு, மீட்டப்ஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் எல்லாம் மீட்டப், ஆக்டர்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் கோயம்புத்தூர் வராங்களோ அவங்களத்தையும் போய் நேரில் போய் ஒரு மீட்டப் மாதிரி எல்லாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி நம்ம ஒரு விளாக் மாதிரி போட்டிருப்போம். நம்ம சேனலில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, மறக்காமல் நம்ம நம்ம சேனலோட எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். பிளேயர்ஸ் வரைக்கும் தனித்தனியாக போட்டுச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம 5x முடித்தாச்சு, பசி சுத்தமாக ஆறல. பிரேக்ஃபாஸ்ட்டோட பசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது, ஏதோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, பார்ப்போம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், எக் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அதிக ப்ரோட்டீனு, அதிக ப்ரோட்டீன் இருக்கும் போது உங்களுக்கு பாடி ஹீட் நிறைய கொடுத்தோம். அதனால வந்து பார்த்தா மினிமம் 1 டேக்கு 3 லிட்டர் தண்ணி அந்த டே குடிச்சிருங்க. இந்த மாதிரி சேலஞ்சு பண்ணுறவங்க ஆர் அதிக ப்ரோட்டீன் எடுக்கிறவங்க, ஒரு டிஸ்க்ளைமர். 11:30 ஆச்சு, இப்போ ஒரு வேலைஸுமே வெளியில் போகிறேன், போயிட்டு என்ன அப்டேட் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். அதே போல் நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எக்கு மட்டும் சாப்பிடணும், பார்ப்போம். அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன், ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே பசி எடுத்தாலும் இங்கே வந்து சாப்பிடணும். கைஸ் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆச்சு, பயங்கரமாக பசி எடுக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைஸுமே வெளியில் போயிட்டு அலைஞ்சிட்டு இந்த இசேவை மையம் அது இதுன்னு போயிட்டு ரொம்ப அலைஞ்சிட்டு வந்தேன், பயங்கர பசி எடுக்குது கைஸ். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கில் ஒரு வெரைட்டி செய்ய போகிறோம், வாங்க பார்ப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த மாதிரி ஒரு வடைசட்டி எடுத்துக்கலாம், வடைசட்டின்னு சொல்லுவாங்க, கடாயின்னு சொல்லுவாங்க, நம்ம வடைசட்டின்னு சொல்லிக்குவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா காயணும். பட் எண்ணெய் காயறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேஸை பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, சீரகம் போட வேண்டாமா, போடுவோம், என்ன ஆயிரப்போகுது, போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆனியன் எடுத்துக்கலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனால் தக்காளியோட விலை தக்காளி கிலோ 8 ரூபாய், அதனால நம்ம இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு குத்து. இந்த அளவுக்கு இருக்கும் போது 5 முட்டை போடலாம். மறுபடியும் வந்து பார்த்தா கேஸ் கொஞ்சம் ஸ்பீடா எடுத்துட்டு இது கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கருகிரும். தேவையான பொடிக்கல் எல்லாம் போடலாம், பொடிக்கல். நம்ம கொஞ்சம் அப்படியே உப்பு பர 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 பரன்னு தூவி விட்டு மிளகா தூளை மிளாப்பல லைட்டா மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு மஞ்சத்தூளை லைட்டா ஒரே ஒரு இடுக்கு லைட்டா தூவி விட்டு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா முட்டை பொரியல் வந்து பண்ண ரெடி ஆயிருச்சு.
இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எக் பொரியல் இருக்கு, என் கையால செஞ்ச பொரியல். இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த முட்டை கொத்துப்பாட்டை இருக்குல்ல, நங்க 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 நங்குன்னு கொத்துவாங்கல்ல, அந்த மாதிரிதான். பட் ஆனா முட்டை பொரியல் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல செய்வாங்க, நிறைய வீட்டுல வந்து இது பாத்திருப்பீங்க. இல்ல என்ன நான் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் செய்யும் போதே சொல்லியிருப்பேன். காலையில 5 முட்டை சாப்பிட்டேன், இப்ப 5 முட்டை சாப்பிட்றேன், பயங்கரமா பசி எடுக்குது. சாயங்காலம் இருக்கும், நைட்டும் இருக்கும், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்னன்னா, பச்சை மிளகாய குட்டி 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 நறுக்கி போட்டேன். சாப்பிடும் போது பச்சை மிளகாய் பட்டு காரம் ஹெவியா இருக்கும், அதனால பச்சை மிளகாய் தேடி எடுத்து வச்சு ஓரமா வச்சுட்டு சாப்பிடணும். ஓகே, நம்ம ஒரு வழியா வந்து பண்ணா அந்த பச்சை மிளகாய் எல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றது மட்டும் தான் நம்ம வேலை. அப்படி டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. காலையில சாப்பிட்டதும் ஒன்லி எக் தான், இப்போ சாப்பிட்டதும் ஒன்லி எக் தான். என்ன இந்த கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்திக்காதீங்க, ஒன்லி எக் தான். நிறைய பேர் எக் சேலஞ்ச் அந்த மாதிரி நிறைய பேர் சேலஞ்சுங்கிற பேர்ல என்ன வேணா பண்ணுவாங்க. பட் நம்ம சேலஞ்சுனா சேலஞ்சு மாதிரி இருக்கணும். நான் நினச்சிருந்தேன் பிரெட் ஆம்லெட் போட்டிருப்பேன், எக்கோட நூடுல்ஸ் வாங்கி எக் ஃபுல்லா ஊத்திட்டு இது எக் தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனா சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த ஃபுட் சேலஞ்ச் கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். 3/4 வருஷம் முடிச்சாச்சு, கொஞ்சம் தான் இருக்கு. புரட்டாசி மாசமெல்லாம் என்னென்னலாம் பண்ணீங்க? மற்ற நாளெல்லாம் ஒன்றும் தெரில, இந்த புரட்டாசி மாசம் இந்த 1 மாசம் ஃபுல்லா பார்க்குற இடமெல்லாம் சிக்கன், பார்க்குற இடம் ஃபுல்லாக மட்டன், எக்கு. நம்ம கண்ணு தான் அப்படி இருக்கா அப்படின்னு தெரில. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுமே மற்ற டைமெல்லாம் எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க, அதாவது ஜிம் ஃப்ரெண்ட்ஸு மற்ற டைமெல்லாம் எங்கேயுமே வந்து பார்த்தா சாப்பிட்ற கைங்க கூப்பிட மாட்டாங்க. இந்த பொட்டாசி மாசம்னு வந்தால் மட்டும் வாரதினி சிக்கன் சாப்பிட போகலாம், வாரதினி கிரில் சாப்பிட்லாம், எக் நூடுல்ஸ் சாப்பிட்லாம் அப்படிம்பாங்க. நான் வெஜ் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டேன், கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. ஒரு வழியா நம்ம லஞ்சு முடிச்சிட்டோம், அடுத்து என்ன செய்யலாம்? முட்டையில 100% இருக்கணும். மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மேலாச்சு, ஆனால் பசியே எடுக்க மாட்டேங்குது, வேற சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. இன்னைக்கு ஒன் டே சேலஞ்சு முடிக்கணும். நீங்கள் நான் படுற ஹார்ட் ஒர்க்குக்காக ஒரு லைக் பண்ணி கமெண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கமெண்ட் போனால் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு போய் சேரும். நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்னால எனக்கு இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும், நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நம்ம இப்போ ஜிம்முக்கு போகிற டைம் ஆச்சு. இந்த ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு எக் வெரைட்டியில் செஞ்சு சாப்பிட்டு நம்ம ஜிம்முக்கு போகணும், ஏன்னா ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிடணும் இல்லையா, அதனால் சாப்பிட்டு போகணும். எங்கள் அம்மா வேற வர நேரமாச்சுங்க, எங்கள் அம்மா வரதுக்குள்ளேயே ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டு நம்ம கிளம்பிடணும். அப்புறம் நைட்டு வந்து படுத்து தூங்கும் போது ஏதாச்சும் சாப்பிட்டு அப்படியே போயிடணும். இந்த டே ஒரு சேலஞ்ச் அப்படியே போயிடணும். வீடியோ பார்த்தா பார்த்துட்டு போட்டுங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக திட்டுவாங்க, பயப்படுவாங்க. ஆ சொல்லுமா, ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், தெரியுமா? இன்னைக்கு வந்து சேலஞ்சு சாப்பிட்றது ஃபுல்லா முட்டை. முட்டையா? எத்தனை முட்டை? அதாவது நீ சாப்பிட்டா ஃபுல்லா முட்டை, அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு நீ வீட்டுக்குள்ள ரகளை பண்ணிட்டே இரு ரஜினி. என்ன டெய்லி என்கிட்ட திட்டு வாங்கிட்டு சண்டை பண்ணிட்டு சண்டை குடிச்சிட்டு இருக்கோம். உங்க அப்பா காலையில உங்க அப்பாவோட சண்டை பிடிக்கும், சாயந்தரம் உங்க கூட சண்டை பிடிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தான் பண்றேன் நான். அப்புறம் அதெல்லாம் போக போக இன்னைக்கு காலையில 5 மத்தியானம் 5 10 முட்டை சாப்பிட்டுருக்கேன். சரிங்க, வாங்க மைக்ல வந்து பேசுங்க. ஏதா இருந்தாலும் நீ மைக் வச்சிருப்போம் அந்த பக்கம் சும்மா. சரிங்க, அடங்க, வீடியோ ரெக்கார்ட் இருக்குது, அப்படியே நீங்க பார்த்து அங்க பார்த்து பேசுங்க. ஆமா, அப்புறம் நீங்களும் வீடியோல வரணும்ல.
நானெல்லாம் வீடியோ வர வேண்டாம் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் வேலை இருக்குது சும்மா நீ சேலஞ்ச் பண்ற அது பண்ற இது பண்றேன்னு சொல்லி போட்டு அலப்பற பண்ணாங்க சேலஞ்ச் பண்றேன் அலப்பற பண்றேன்னு எனக்கு தெரியல என்ன வீட்டுக்குள்ள ஏய் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண நிறைய பேர் பாப்பாங்க சரியா நிறைய பேர் பாப்பாங்க செலவாகிறதுக்கு பத்து முட்டி ஒன்னா சாப்பிட்டு எதுவும் ஆச்சுன்னு என்ன பண்ணுவ ஏய் இப்ப என்னப்போ இப்ப என்ன இப்ப உங்களுக்கு இருங்க நான் வந்து பாரு டெம்முக்கு போறவன் தான் சரியா அதனால நான் வந்து பாரு பத்து மட்டும் இருபது மட்டும் சாப்பிட நான் வந்து இது பார்த்தா அன்னைக்கு திட்டு வாங்காத உங்க அப்பா அட்வைஸ் பண்ணல அதுக்கப்புறம் தான் நீ அதிகமா திட்டு வாங்குற ஜிம்முக்கு போறனால இதெல்லாம் நான் இதெல்லாம் நான் இது சாப்பிடலாம் சரியா போ அந்த பக்கம் நான் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம் சிக்கன் செய்யணும் இந்தாம் செய்யணும் போ காலையில இருந்து காலையில அஞ்சு முட்டை வந்து பேன வேக வச்சு வெள்ளை காலையில அஞ்சு முட்டை வேக வச்சு சாப்பிட்டேன் மத்தியானம் வந்து பேன முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்டேன் சமையல் செஞ்ச கதை பாராட்ட மாட்டீங்களே சமையல் எங்களுக்கா செஞ்சு கொடுத்த முட்டை நீ செஞ்சு சாப்பிட்டு இருக்க எங்க கொஞ்சம் அதிகமா வெயிட் போட்டுக்கிறேன்னு பாக்கலாம் பத்து மட்டும் சாப்பிட்டு ஆமா பாடி பில்டர் நம்ம பாடி பில்டர் ஏதோ வேலை செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்லையே அப்படின்ட்டு பைய பரவாயில்ல அம்மா கொஞ்சம் உதவி இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சார் பையன் கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் திட்டு வாங்கி ஒரு ரெண்டு முட்டையில் ஒரு ஆம்லெட் போட்டிருக்கோம் நல்லா அப்படியே மொந்தமாக இருக்கு சாப்பிடுவோம் அப்படிங்களா அடிக்கடி இந்த மாதிரி திட்டு வாங்குறதுதான் அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம் நம்ம சாப்பிட்டு நம்ம ஜிம்முக்கு போக போறோம் உடம்புல ஒட்டாது அப்படியெல்லாம் இல்லைங்க அவங்க இந்த மாதிரி ஏதாவது சாக்கு சாம்பாடு பேச இருப்பாங்க நம்ம சேலஞ்சு பண்றோம் முட்டை நம்ம வந்து பார்த்தா ரெண்டு முட்டையில சாப்பிட்டு நம்ம ஜிம்முக்கு போக போறோம் ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் ஃபுட் எடுக்கும் போது உடம்பு ஹீட் ஏறி ப்ராப்ளம்ஸ் ஆகும் நம்ம ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேர்வையால் வந்து பார்த்தா வெளியே தள்ளணும் இன்றைக்கி போய் அதிகம் ஒர்க் அவுட் பண்ணணும் அது வீடியோ போடலாமா என்னமான்ட்டு அங்கே போய் முடிவு பண்ணி சொல்கிறேன் பட்டு நம்ம இன்றைக்கி ஒர்க் அவுட் நிறையா பண்ணுறோம் ஹாய் கைஸ் நம்ம இப்போ ஜிம்முக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டை ஃபுல்லாக வேர்க்கிறதுக்காக லெக் ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபுல் வேர்வை வெளியே வந்துடும் அதனால் நான் வந்து பார்த்தா லெக் ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்றா நான் அந்த மாதிரி வெளியே வந்து ஷூட் பண்ணுறேன் ஏன்னா ஜிம்முக்குள்ளே வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா சிரிச்சிருவாங்க எல்லாருமே அதனால் நான் வெளியே வந்து ஷூட் பண்ணுறேன் காய்ஸ் இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு முட்டையில் போட்டு ரெண்டு ஆம்லெட் இருக்குது நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தாச்சு பட் இங்கே வந்தால் எனக்கு ஒரு பயங்கரமான கடுப்பு ஏற்றுற மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க அதாவது சிக்கன் செஞ்சுருக்காங்க நான் இன்றைக்கி எக் சேலஞ்ச் போயிட்டுருக்கேன் கண்ணு மாடிக்கு வந்து குடும்பம் மொத்தம் வந்து சிக்கன் வெட்டி வெட்டு வெட்டுறாங்க நம்ம வந்து பண்ண முட்டை தான் சாப்பிடணும் ஒரு வழி இல்லை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சேலஞ்ச் சரி பார்ப்போம் கண்ணு மாடிக்கு வந்து குடும்பம் மொத்தம் வந்து வெட்டி வெட்டு வெட்டுறாங்க நான் உனக்கு பிடிச்ச சிந்தாமணி இங்க பாரு இங்க பாரு இந்தா மறக்காம லைக் போடுங்கப்பா இவ்வளவு கஷ்டப்படுறேன் நானு பெத்தவங்க பேச்சு கேட்கணுங்க என்னை கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன்ல என்னை சிந்தாமணி சேரோ அப்படின்னு பேசாம இந்த எக்ஸ்சேலஞ்சு நாளைக்கு வச்சிருக்கலாமோ நான் சரி புரட்டாசி முடிஞ்சோடனே நல்லா ஃபீஸ்ட் புரட்டாசி ஃபீஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலான்னு பார்த்தா இங்கே செஞ்சுக்கிறாங்க கடைசியாக இந்த ஆம்லெட்டோட
நம்ம வந்து பார்த்தா 17x முடிச்சிருக்கோம். கரெக்டாக 16x பார்க்க முடிச்சிருக்கோம். இந்த இது சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம 16x முடிச்ச மாதிரி கணக்கு. ஓகே, வெற்றிகரமாக இந்த எக் சேலஞ்ச் முடிந்து விட்டது. ரசத்தை சாப்பிடலாம். வேண்டாம், எதுக்கு சேலஞ்சில் உங்கள் ஆதரவால் இந்த ரசம் மட்டும் ஒரு 1 டம்ளர் இருக்கும், அது மட்டும் குடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தா ரசமும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அஷ்டமி நவமின்னு சொல்லிட்டு ஓகே கைஸ், இந்த வீடியோ இத்தோட முடிகிறது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இந்த மாதிரி யாராச்சும் எக் சேலஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பாயிண்ட்டை அந்த டிஸ்க்ளைமரை நீங்கள் நோட் பண்ணிட்டு யார் வேணாலும் சேலஞ்சை பண்ணலாம். நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கப் ஆஃப் ஹாட் வாட்டர் இருக்குது. மறக்காமல் இந்த மாதிரி ஏதாச்சும் நான்வெஜ் சேலஞ்ச் ஏசி ஃபுல் டே சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பாடி ஹீட் பண்ணியிருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக கேஸ் ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால உங்களுக்கு நிறையா பின் விளைவுகள் வரும், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்தா இப்போ ஹாட் வாட்டர் எடுத்துக்குவோம்.